हलो स्टूडेंट्स एल्लारू एप्पडी इरुक्कींगे नम्म इन्नैक्कु तमिल पाडत्तुल इलक्कणम पाडम इन्नैक्कु पार्क्क पोरोम इलक्कणम अप्पडिना एन्नन्ना इप्पो ओरु एळुत्तु इल्लैना ओरु सोल्लैयो इल्ल ओरु पोरुळैयो एप्पडी वंदु नम्म वंदु मुरैया एप्पडी वंदु एळुदणुम एप्पडी अंद एळुत्तै वंदु एप्पडी उच्चरिक्कणुम अंद सोल्लै एप्पडी वंदु उच्चरिक्कणुम एप्पडी वंदु पिळै इल्लामल अदै वंदु एप्पडी एळुदणुम एप्पडी वंदु उच्चरिक्कणुम पाकल பாருங்க உயிர் எழுத்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அ ஆ இ ஈ ஆனால இருந்து அவ்வண்ணா வரைக்கும் வர எழுத்துக்களை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படினா உயிர் எழுத்துக்கள் அப்படினு சொல்லுவோம் இந்த 12 எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா உயிர் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அடுத்து மெய் எழுத்து இக்கு இங்கு இச்சு இஞ்சு தெரியும் எல்லாத்துக்குமே அப்படிதானே இக்குல இருந்து इन वरेक्यु वर्र 18 एलुत्तैयु नम्म एन्न सोल्लुवोम अप्पडिना मेय एलुत्तुकल अप्पडिनु सोल्लुवोम उयिर एलुत्तुकल वंदु मोत्तम एत्तने 12 मेय एलुत्तुकल मोत्तम 18 अडुत्तु आयुत एलुत्तु एल्लारुक्कुमे तेरियुम आयुत एलुत्तु एन्नन्नु अक्क आयुत एलुत्तु नम्मलुक्कु ओन्नु दान सरिया अप्प उयिर एलुत्तुकल मोत्तम 12 जा, शा, हा, शा, शै, சரியா வடமொழி எழுத்துக்கள் நம்ம படிச்சிருப்போம் அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அப்படினா என்னன்னா பாருங்க உயிர்மை எழுத்து அப்படினா உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் நம்ம வந்து கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கிற எழுத்துக்கு பேர் தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படினா உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவோம் பாருங்க இக்கு இக்குன்றது ஒரு மெய் எழுத்து அ ஆன்றது ஒரு உயிர் எழுத்து இக்கு கூட்டல் அ இந்த ரெண்டே எழுத்தையும் கூட்டும் போது நமக்கு என்ன எழுத்து கிடைக்குது அப்படினு பாருங்க க இக்கு கூட்டல் அ க அப்ப இக்குன்ற ஒரு மெய் எழுத்தையும் மெய்யெழுத்தையும் கூட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அடுத்து இத்து கூட்டல் ஐ இத்ன்ற மெய் எழுத்தையும் ஐன்ற உயிர் எழுத்தையும் நம்ம கூட்டும்போது தை தைன்ற உயிர்மை எழுத்து நமக்கு கிடைக்குது அடுத்து இம்ன்ற ஒரு உயிர்மை எழுத்து உயிர் சாரி மெய் எழுத்து கூட்டல் ஓ இம்ன்ற மெய் எழுத்தையும் ஓன்ற உயிர் எழுத்தையும் கூட்டும்போது நமக்கு மோ மோன்ற உயிர்மை எழுத்து கிடைக்குது இப்பு கூட்டல் ஏ இப்பையும் ஏயும் கூட்டும் பொழுது நமக்கு பேன்ற உயிர்மை எழுத்து கிடைக்குது இன் கூட்டல் ஆ இன்னையும் ஆவையும் கூட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது நான்ன்ற உயிர்மை எழுத்து கிடைக்குது அப்ப ஒரு மெய் எழுத்தையும் ஒரு உயிர் எழுத்தையும் கூட்டும் பொழுது கிடைக்கிற எழுத்துக்கு பேர் தான் உயிர்மை எழுத்து இந்த உயிர்மை எழுத்து மொத்தம் 216
இப்ப நம்ம உயிரெழுத்து பார்த்தோம், ஆல இருந்து அவ்வண்ணா வரைக்கும் வர எழுத்துக்கள் தான் நம்ம வந்து உயிரெழுத்துன்னு சொல்லுவோம். அந்த உயிரெழுத்துல வந்து நம்ம வந்து சொல்லி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து புரியும். இப்ப அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்ப நம்ம வந்து உயிரெழுத்துக்களை சொல்லி பாருங்க, சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் எந்த எழுத்தை நம்ம வந்து வந்து குறுகிய ஓசையில சொல்றோமோ, அதாவது அதாவது மெதுவா சவுண்டு வரும், கொஞ்சமா சவுண்டு வர்ற எழுத்தை தான் நம்ம வந்து உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாரி, குறில் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே ஆ ஈ ஊ ஏ இதெல்லாம் சொல்லி பாருங்க. சொல்லும் போதே அந்த எழுத்துக்கள் வந்து சவுண்டு நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், நீட்டி சொல்லுவோம், அதாவது நீண்டு ஒலிக்கும். நெடில் எழுத்துக்கள் வந்து எப்படி ஒலிக்கும் அப்படின்னா நீண்டு ஒலிக்கும்னு சொல்லுவோம். நீண்டு ஒலிக்கிற எழுத்துக்களை தான் நெடில் எழுத்துக்கள் சொல்லுவோம். சொல்லும் போதே நம்ம அந்த எழுத்தை வந்து நீட்டி தான் சொல்லுவோம். அப்ப குறில் எழுத்து அப்படின்னா இப்ப அ இ உ ஏ ஓ சொல்லி பாருங்க எப்படி இருக்கு, குறுகிய ஓசையில தான் ஒலிக்குது. இப்ப இதைதான் நம்ம வந்து குறில் எழுத்துன்னு சொல்லுவோம். இந்த குறில் எழுத்து மொத்தம் வந்து 5 இருக்கு. அதே மாதிரியே நெடில் எழுத்து, உயிர் நெடில் சொல்லி பாருங்க ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு, நீண்டு ஒலிக்குது. அப்ப இதுதான் நம்மளுக்கு வந்து என்னது, நெடில் எழுத்து. இந்த நெடில் எழுத்து மொத்தம் 7, குறில் 5, நெடில் வந்து நம்மளுக்கு என்னது மொத்தம் 7 இருக்கு. அடுத்தது நம்ம மெய்யெழுத்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். மெய் என்னன்னா இக்குல இருந்து இன்னு வரைக்கும் வர 18 எழுத்தை தான் நம்ம வந்து என்ன சொன்னோம், மெய் எழுத்து அப்படின்னு சொன்னோம். அந்த மெய் எழுத்துக்களை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா வள்ளினம், மெல்லினம், இடையினம். வள்ளினம், மெல்லினம், இடையினம் பாருங்க. இக்கு இச், இட்டு இத்து இப்பு இரு, இந்த 6 எழுத்தையும் நம்ம என்ன எழுத்துக்கள்னு சொல்லுவோம்னா வள்ளின மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு, இந்த 6 எழுத்தையும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெல்லின மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இடையினம், இடையினம்ல என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. இ எர் எழ் இவ் எழ் இல், இந்த 6 எழுத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடையின மெய் எழுத்துன்னு சொல்லுவோம். அப்ப மெய் எழுத்தை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு வள்ளினம், மெல்லினம், இடையினம். வள்ளினம்ல என்னென்ன எழுத்து வருது, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. இதை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கசட தபர எழுதிட்டு மேல வந்து புள்ளி மட்டும் வச்சுக்கலாம், சரியா. அடுத்தது மெல்லின எழுத்து ஞமன நமன, அதை மட்டும் எழுதிட்டு மேல புள்ளி வச்சுக்கலாம். மெல்லின எழுத்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அடுத்தது இடையின எழுத்துக்கள் வந்து எப்படி சொல்லலாம், எரள வளள, எரள வளள, கசட தபர வள்ளினம், நமன மெல்லினம், எரள வளள இடையினம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம எழுதும் போது ஞாபகம் வச்சு எழுதிட்டு மேல வந்து புள்ளி மட்டும் வச்சிடணும், மெய் எழுத்து இல்லையா, அதனால மேல புள்ளி வைப்போம். நம்ம மெய் எழுத்து எப்பவுமே புள்ளி வச்ச எழுத்துன்னு வேற இன்னொரு சொல்லுவோம். அடுத்தது இங்க பாருங்க, நிறைய சொற்கள் இருக்கு. இந்த சொல்ல எது மெய் எழுத்துன்னு கண்டுபிடிக்க நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது வந்து எந்த வகையில வரும், நம்ம பார்த்தோம்ல வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு பார்த்தோம்ல, அந்த இதுல வந்து நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். இப்ப பாருங்க, முதல் வார்த்தை முதல் சொல் சக்தின்னு இருக்கு. இந்த சக்தியில எது மெய்யெழுத்து, இக்குன்றதான் நம்மளுக்கு மெய்யெழுத்து, மெய்யெழுத்து. அப்ப இக்கு வந்து எதுல வரும்னு பாக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இக்கு எதுல வரும், ஹசட தபர. இக்கு வந்து எதுல வருது, வள்ளி நம்மளதான் வரும். அடுத்தது அள்ளி, அள்ளியில வந்து எது வந்து மெய்யெழுத்து, இல்லு. இல்ல வந்து மெய்யெழுத்தை கண்டுபிடிச்சாதான் நம்ம அதோட வகையை வந்து நம்ம வந்து கரெக்டா எழுத முடியும். இல்லு, இல்லு வந்து எதுல வருதுன்னு பாக்கணும்,
இரள வள இடை இனம்னு படிச்சிருக்கோம். அப்ப இல்லு வந்து எதுல வரும், இடை இனம்ல தான் வரும். அடுத்து முரம், முரம்ல வந்து எது மெய்யெழுத்து, இம். இம் எதுல வருதுன்னு பார்க்கணும். நம்மன, நம்மன மா வந்து எதுல வருது, மெல்லினம்ல. அப்ப மெல்லினம் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க தங்கை, இங்கு மெய்யெழுத்து, இங்கு எதுல வருது, நம்மன எதுல வருது, மெல்லினம்ல. இங்கன நம்மன மெல்லினம். அடுத்தது தேர், மெய்யெழுத்து வந்து இரு, இரு வந்து எதுல வரும், எரல வளல, எரல ர எதுல வருது, இடையினம்ல தான் வருது. அடுத்தது வண்டு, எது மெய்யெழுத்து, இன்னு தான் மெய்யெழுத்து. நம்மன மெல்லினம், அப்ப மெல்லினம் தான் அது வரும். அடுத்தது பாருங்க தட்டு, தட்டுல எது மெய்யெழுத்து, இட்டு. அப்ப என்ன வரும், கசட தபர ட இதுல வருது, வள்ளினம்ல தான் வருது. அப்ப இது தட்டுன்ற இதுல வந்து மெய்யெழுத்து வந்து இட்டு. என்ன வகைனா வள்ளினா மெய்யெழுத்தோட வகை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா இலக்கணம்ல உயிரெழுத்துனா என்னென்ன, மெய்யெழுத்துனா என்னென்ன, ஆயுத எழுத்து, உயிர்மை எழுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் குறில் எழுத்துனா எது, நெடில் எழுத்துனா எதுன்னு பார்த்தோம். அதே மாதிரியே மெய்யெழுத்தோட வகைகள்லாம் என்னென்னு பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வீட்டில் உயிர்மை எழுத்து எல்லாம் என்னென்ன நான் சொல்லி கொடுத்தலையா, ஒரு உயிரெழுத்தையும் ஒரு மெய்யெழுத்தையும் கூட்டும் போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு உயிர்மை எழுத்து கிடைக்கும். அப்போது எல்லா உயிர்மை எழுத்துக்களையும் எழுதி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.